हाई स्टूडेंट्स इनके नम्बर गेट प्राब्लम एपी सालव पड़े पाकल गेट 2013 टू मैग्नेटिकली अनकपल्ड इंडक्टिव कॉइल्स हैव क्यू फैक्टर्स क्यू वन अंड क्यू टू अट द चोसन ऑपरेटिंग फ्रीक्वेंसी देयर रेस्पेक्टिव रेसिस्टेंस आर आर वन अंड आर टू वेन कनेक्टेड इन सीरीज देयर एफेक्टिव क्यू फैक्टर अट द सेम ऑपरेटिंग फ्रीक्वेंसी इज नालु ऑप्शन्स कुडुत्तिरुक्कांग எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டூ மேக்னெட்டிக்கலி அன்கப்பிள்டு இண்டக்டிவ் காயில்ஸ். ஓகே, ஸோ டூ மேக்னெட்டிக்கலி அன்கப்பிள்டு இண்டக்டிவ் காயில்ஸ். நம்ம ஒரு காயில் எடுத்துக்கிறோம், அதை ப்ராக்டிக்கல் காயில் நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணுவோம். ஒரு ப்ராக்டிக்கல் காயில், ஒரு காயில் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ டூ மேக்னெட்டிக்கலி அன்கப்பிள்டு காயில்ஸ், ஸோ ரெண்டு காயில் அதுண்ட ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு காயில் ரெசிஸ்டன்ஸ் போட்டாச்சு, ப்ராக்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ வாட் இஸ் ஆர் ஒன் எல் ஒன் ஆர் ஒன் எல் டூ ஆர் டூ. ஓகே, ஸோ அன்கப்பிள்டு இண்டக்டிவ் காயில்ஸ் இதோட அப்போ அன்கப்பிள்டுன்னு ரொம்ப எம் எவ்வளோ வரும், எம் சீக்வல் டு ஜீரோ. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து ஜீரோ, பிகாஸ் அன்கப்பிள்டு இண்டக்டிவ் காயில்ஸ், அதனால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து ஜீரோ. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், பிகாஸ் போத் ஆர் கனெக்டட் இன், ஒரு ஒரு லைனுமே நீங்கள் வாசித்து பார்க்கணும், கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அன்கப்பிள்டுங்கிறதுனால மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஜீரோ. அப்போ இதில் என்ன வரும், எல் ஒன் எல் டூ சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, ஆர் ஒன் ஆர் டூ சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக எழுதிக்கலாம், ஒரே ஈக்குவலண்ட், எல் ஈக்குவலண்ட் அண்ட் ஆர் ஈக்குவலண்ட். எல் ஈக்குவலண்ட் என்னது, எல் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ. ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஸோ ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க, க்யூ ஃபேக்டர் அட் த சேம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சி. சேம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சியில் க்யூ ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்யூ ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன, க்யூ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் பை ஆர். இப்படி நம்ம வந்து காமனாக எழுதுவோம், ஒமேகா எல் பை ஆர். ஒமேகாங்கிறது சேம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஒமேகா வந்து மாறாது, ஒமேகா வந்து சேம் தான் ஒமேகா. பட் எல்லும் ஆறும் நமக்கு வேறு வேறு இருக்குது. அதாவது வாட் இஸ் யுவர் க்யூ எஃபெக்டிவ் க்யூ ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை ஆர் எஃபெக்டிவ். பிகாஸ் ஒமேகா வந்து சேம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சி, ரெண்டு காயிலுக்கும் ஒரே ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சி தான், அதனால் ஒமேகா. ஸோ வாட் இஸ் யுவர் க்யூ ஃபேக்டர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஸோ ஒமேகாவை நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஒமேகா எல் ஒன் ப்ளஸ் ஒமேகா எல் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆர் ஒன்னால் மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே ஆர் டூவால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் ஒமேகா எல் ஒன் ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒமேகா எல் டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ. அப்போ சேமாக இருக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரே வேல்யூவாலும் இல்லை, இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ மாறாது, சேம். ஸோ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது என்ன எழுதலாம், வாட் இஸ் யுவர் க்யூ ஒன், க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் ஒன் பை ஆர் ஒன், ஃபஸ்ட்டு காயிலோட க்யூ ஃபேக்டர். வாட் இஸ் யுவர் க்யூ டூ, க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் டூ பை ஆர் டூ, செகண்ட் காயிலோட க்யூ ஃபேக்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒமேகா எல் ஒன் ஆர் ஒன், ஒமேகா எல் ஒன் ஆர் ஒன், ஒமேகா எல் டூ ஆர் டூ. இது நம்ம க்யூ ஒன் க்யூ டூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன வரும், க்யூ ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் க்யூ டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஸோ இது ஆன்சர், க்யூ ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு க்யூ ஒன் ஆர் ஒன் க்யூ டூ ஆர் டூ பை க்யூ ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. ஸோ த ஆன்சர் இஸ் சி, க்யூ ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் க்யூ டூ ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ.